கூட்டுறவு செயலி மூலம் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை வீட்டுக் கடன் தமிழக கூட்டுறவுத்துறை பயிர்கடன் நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடன்களை குறைந்த வட்டியில் மக்களுக்கு வழங்கி வருகிறது இந்த ஆண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்குவதற்கு கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் இணைய வழியில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதியுடன் கூடிய கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அறிமுகப்படுத்தியது இந்த கூட்டுறவு செயலி மூலம் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடன்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதுடன் கடன் விண்ணப்பத்தினை இணைய வழியே சமர்ப்பித்திடவும் முடியும் இந்த செயலியில் பயிர் கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் இவ்வாடகே வங்கி சேவை உங்கள் சங்கம் இசேவை மருந்தகம் கிடங்கு நியாயவிலை கடை தொடர்புக்கு அலுவலகம் என்ற தலைப்புகளில் மக்களுக்கான சேவைகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து வழங்கப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்களால் கூட்டுறவு செயலி மூலம் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பமானது தொடர்புடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளுக்கு இணைய வழியில் சென்றடைகிறது இவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் இந்த வகையில் இந்த கூட்டுறவு செயலி மூலம் அதிகபட்சமாக எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை வீட்டு கடன் பெற்றுக் கொள்ளலாம் இதற்கான வட்டி வீதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பதுடன் இந்த கடனை அடைப்பதற்கு அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது என்னென்ன கடன் எப்படி விண்ணப்பிப்பது கூட்டுறவு வங்கி மூலம் கடன் உள்ளிட்ட கடன்களை பெறுவதற்கு கூகுள் பிளே ஸ்டோரில் கூட்டுறவு செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் செயலியை திறந்து வங்கி சேவை பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து கடன் தகவல் பொத்தானே அழுத்த வேண்டும் அதில் பயிர்கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் அடமான கடன் குறுகிய கால கடன் கடன் தனிநபர் கடன் ஓய்வூதியர் கடன் கடன் வீட்டுக்கடன் கடன் மகளிர் தொழில் முனைவோர் கடன் எம் எஸ் எம் கடன் வேலை செய்யும் பெண்களுக்கான கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் சிலரை வணிக கடன் சுயதவிக்குழு கடன் தாட்கோ கடன் மனை வாங்கும் கடன் கல்வி கடன் வாகன கடன் மூத்த குடிமக்களுக்கான அடமான கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களின் விவரம் பட்டியலிட்டிருக்கும் இந்த பட்டியலில் கடன்களுக்கான உச்சவரம்பு கடன் கால அளவு வட்டி வீதம் கடனுக்கான தகுதி உள்ளிட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கும் அதில் அதிகபட்சமாக வீட்டுக் கடனுக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது வீட்டுக்கடன் பெற விரும்புவோர் அதனை தேர்வு செய்ய வேண்டும் வீட்டுக்கடன் தேர்வு செய்யப்பட்ட உடன் கூட்டுறவு சங்கம் தொடர்பான விவரங்கள் அதாவது மாவட்டம் வட்டம் சங்கம் வங்கி விவரங்கள் தனிநபர் விவரங்கள் முகவரி முந்தைய கடன் விவரங்கள் போன்றவற்றை பதிவு செய்து வீட்டுக் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம்